இந்த உலகத்தில் பல விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது ஆனால் இயற்கையை நம்புவாங்க, ஒரு சிலர் பிரபஞ்சத்தை நம்புவாங்க, ஒரு சிலர் எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் கூட இருப்பாங்க. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிற மனிதர்கள் கடவுளே என்னை நேரில் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்போவுமே கோவிலே இருப்பாங்க, எப்போவுமே பூஜைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளாகட்டும் கடமைகளாகட்டும் இது எதுவுமே செய்யாமல் கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற மனிதர்களால தான் இந்த சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகும், கடவுள் நம்பிக்கையே கேள்விக்குறியாகவே மாறிடுது. இதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்பாங்க. முன்னொரு காலத்தில் ஆற்றங்கரையோரமாக ஒரு சின்ன கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க, எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த கிராமத்துக்குன்னு ஒரு சின்ன கோவில் ஒன்று இருந்துச்சு, அது கரெக்டாக ஆற்றங்கரை ஓரமாகவே இருந்துச்சு. அந்த கோவிலில் தினமுமே எல்லா மக்களுமே போய் சாமி கும்பிடுவாங்க. அந்த கோவிலுக்குன்னே ஒரு மனிதரை வந்து நியமிச்சிருந்தாங்க. அந்த மனிதர் தினமுமே அங்கே கடவுளை ஆராதிக்கிறதா அவருடைய முதன்மையான வேலையாக வச்சுருந்தார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த ஆற்றுல அதிகப்படியான வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரசாங்கத்திலிருந்து வெள்ள அபாய எச்சரிக்கைலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எச்சரிக்கையை பார்த்த உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு இடம்பெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுலையுமே தண்ணி அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்துக்குள்ளார தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்த உடனே எல்லா மக்களுமே ஆடுகள் மாடுகள் அப்புறம் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லோருமே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கோவிலில் வேலை செய்கிற மனிதர், அவர் மட்டும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருக்காரு. கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வேண்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கே இருக்கிறது தெரிஞ்சு அந்த கிராமத்திலே இருந்த இன்னொரு மனிதர் வேகமாக ஓடி வந்து, ஐயா அங்கே இருக்காதிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அதிகமாகிட்டே வருது, தயவு செஞ்சு வந்துடுங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் இந்த மனிதர் வந்து அவர் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்கல. அவர்கிட்ட நீங்கள்லாம் கிளம்பி போங்க, நீங்கள்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் கடவுளை கும்பிட்டது வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் வந்து தினமுமே கடவுளை வந்து ஆராதிக்கிறேன், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நான் அந்த கோவிலே தான் இருப்பேன், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நீங்கள் வேணால் நம்பிக்கை இல்லாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி அனுப்பி விட்டுறாரு. இப்போ என்னாச்சுன்னா, கொஞ்சமாக தண்ணி வந்து கிராமத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோவிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்குது. இப்போ இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, இவருடைய இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. அந்த சமயத்தில் ஒரு மனிதர் படகுல வேகமாக வராரு. வந்துட்டு இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த மனிதரை வந்து கூப்பிட்றாரு, ஐயா தயவு செஞ்சு வந்துடுங்க, நம்மளுடைய கிராம மக்கள் எல்லாருமே அங்கே பார்த்தேன், அவங்க தான் வந்து நீங்கள் இன்னும் கோவிலுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க, தண்ணி அதிகமாகிட்டே போகுது, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் படகு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மறுபடியும் இந்த மனிதர் வந்து அவர் சொல்கிறது எதுவுமே கேட்கல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. இப்போ என்னாச்சுன்னா, தண்ணி அதிகரிச்சிக்கிட்டே போகுது, அந்த கோவில் முழுவதுமே முழுகிடுச்சு. இப்போ அந்த கோவிலோட மேற்கூரையில் இந்த மனிதர் வந்து உட்காந்துருக்காரு. அப்படியே சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கடல் மாதிரி தண்ணி இருக்குது, ஒரே ஒரு சின்ன நிலப்பரப்பு கூட கண்ணுக்கு தெரியலை. இந்த சமயம் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வருது. அந்த ஹெலிகாப்டர் வரும்போது இந்த மனிதர் அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. வேகமாக அவங்க வந்துட்டு மேலேருந்து ஒரு கயிறை வந்து இவர்கிட்ட தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு, ஐயா தயவு செஞ்சு அந்த கயிறை பிடிச்சிங்க, கயிறை பிடிச்சி மேலே வாங்க, நாங்கள் வந்து உங்களை ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட இந்த மனிதர் அவங்க சொல்கிறத எதுவுமே காது கொடுத்து கேட்கலை. நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க, எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, கடவுள் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டருமே அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த ஹெலிகாப்டர் இருந்த மனிதர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, சரி நம்ம வேறு இடத்துல யாராவது மாட்டிருக்காங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட போயிடுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, தண்ணீரோட அளவு வந்து கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ உட்காந்துருக்கிற இடத்துலையுமே தண்ணி வந்துடுச்சு. இப்போ கடைசியாக அவரோட முகம் மட்டும்தான் வெளியில் தெரியுது, அந்த அளவுக்கு தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் கூட கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு தான் கத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசி நிமிடங்களில் கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு.
என்ன கடவுள், நீ உன்னை நம்பிக்கிட்டு தான் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தேன், ஆனால் நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வினாடி கடவுள் வந்து இவர் முன்னாடி வந்து தோன்றுறாரு. தோன்றிட்டு, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக பல வழிகளில் நான் வந்தனேன், ஆனால் நீ ஒரு வழியில் கூட நீ என்னை சரியாக புரிஞ்சிக்கலை, அதாவது நீ என்னை வந்து சரியாக கவனிக்க விரும்பலை, அதாவது நீ வந்து என்ன சரியாக பார்க்கறதுக்கு விரும்பலை, நான் பல விதமான வழிகளில் வந்தேன், முதல்ல வந்து ஒரு மனிதராக வந்து உன்னை கூப்பிட்டேன் அப்பயும் நீ வரலை, இரண்டாவதாக ஒரு படகளை வந்து உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் அப்பயும் நீ வரமாட்டேன்னிட்ட, கடைசியாக நான் ஹெலிகாப்டரில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் அப்போ கூட நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்படி நான் பலவிதமான வழிகளில் உன்னை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடானா நான் நேரிலேயே வந்து தான் உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிய, எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இந்த மனிதரை கண்டபடி திட்டி விட்டுறாரு. இப்போ கடைசியாக இப்போ தான் அந்த மனிதருக்கு புரியுது, கடவுளுங்கிறவர் நேரில் வந்தெல்லாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார், பலவிதமான வழிகளில் ஹெல்ப் பண்ணுவார், அதை புரிஞ்சிக்காமல் இவ்வளோ நேரம் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்றாடி கேட்குறாரு. அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு படகு வந்து இவரை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுது. இப்போ என்னென்னா, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கையினால் நீங்கள் எப்போவுமே கடவுளே நேரில் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருக்கலாம், நீங்கள் கடவுள் நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சில் மார்க் வாங்க முடியாது, கடவுள் நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை வாங்கிட முடியாது, அதுக்குன்னு நீங்கள் இறங்கி வேலை செய்யணும், கடவுளாவோ இல்லை தற்செயலாவோ உங்களுக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும், முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ அதை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாய்ப்பு ஒரு முறை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு வரும், ஆனால் அதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவ்வளோ டைம் எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணணும், முதல் வாய்ப்பு வரும்போதே அதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போராட ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த கதையில் நம்ம கடைசியாக சொன்னோம் கடவுள் தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது கதையில் மட்டும்தாங்க சாத்தியமாகும், நிஜ வாழ்க்கையில் நம்மளுக்கு பலவிதமான வாய்ப்புகள் கடவுளை உருவாக்கி கொடுப்பாரு, அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னாவே போதும், வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம வெற்றி பாதையில் போய்கிட்டே இருக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் கடவுளை தவறாக புரிஞ்சிக்கிட்டு, கடவுள் நேரிலே வருவார், கடவுளை நான் தினமும் ஆராதிக்கிறேன் அதனால் கடவுள் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட நம்பிக்கையில் எப்பயுமே வாழாதீங்க. நம்பிக்கை இருக்கலாம், அது மூட நம்பிக்கையாக மாறும்போது தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே அது அடித்தளமாக முடிஞ்சிடும். அதனால் எப்போவுமே நம்பிக்கையோடு சேர்த்து உங்களுடைய தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராட ஆரம்பிங்க, எல்லா வாய்ப்புகளையுமே கடைசி வாய்ப்பாக நினச்சி இங்கே போராடுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.